நண்பர்களே, நான் இப்போது ஈரல் குழம்பு செய்ய போகிறேன். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் சீரகம், சோம்பு, பட்டை இலை இதெல்லாம் சேர்க்கணும். அடுத்ததாக வெங்காயம் வந்து கட் பண்ணி அதில் போடணும். நல்லா எண்ணெயிலே வெங்காயத்தை நல்லா வதங்க விடணும். வெங்காயம் வதங்கியதும் அடுத்தது பச்சை மிளகாயும் நான் கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். அதுவும் எண்ணெயிலே வதங்க விடணும். அடுத்ததாக கருவேப்பிலை அதில் கொஞ்சம் போட்டுக்கணும். அதன் பிறகு நம்ம வந்து நான் வந்து மிக்சியில் தக்காளி, இஞ்சி, பூண்டு இதை மூணையும் நான் வந்து அதிலே மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதங்க விட்டுட்டேன். அடுத்ததாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதை நம்ம இந்த இதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதங்க விடணும். அது கொதி வந்த பிறகு இப்போ நம்ம வந்து இறாலை வந்து நம்ம சேர்த்துடலாம். இறால் வந்து நல்லா அதை வாஷ் பண்ணிக்கணும். இறாலில் வந்து அதோட நடுப்பகுதியில் சின்னதாக ஒரு குடல் கூட இருக்கும். அந்த குடல்லாம் வந்து நம்ம எடுத்துடுறது நல்லது. அதெல்லாம் நான் எடுத்து ரெடியாக வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் அதை குழம்பில் சேர்த்துட்டேன். பாருங்கள், இப்போ நாம் என்ன பண்ணணும்னா குழம்புக்கு ஏற்ற அளவுக்கான உப்பும் சேர்த்துக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு எலுமிச்சை அளவுக்கான புளி சேர்த்து கரைச்சி புளி தண்ணியை இதில் சேர்த்துடணும். குழம்பு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள், நல்லா சாப்பிட்றதுக்கான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி அதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுபோல் நீங்களும் செய்து சுவைத்து பார்க்கவும் நண்பர்களே. நன்றி.